கரூர் பசுதீஸ்வரர் ஆலயத்தில் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 4, 5, 6 தேதிகளில் ஆடி தெய்வ திருமண பெருவிழா நடைபெற இருக்கின்றது. அப்பெருவிழாவில் 1008 குழந்தைகள் பங்கு பெறும் மிருதங்க மகாமந்திரத்தை ஓதும் நிகழ்வு நடைபெற உள்ளது. அதை நிகழ்த்த இருக்கிறார் ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரி செயலாளர் யதீஸ்வரி நீலகண்ட பிரியா அம்பா அவர்கள். அவரிடம் இந்த மகாமந்திரத்தின் சிறப்பை பற்றி அறிந்து கொள்வோம். வணக்கங்க. வணக்கம் சார். அம்மா, மிருதஞ்சயர் அப்படிங்கிறவர் யார்? சிவபெருமானின் இன்னொரு அம்சமா? மிருத்யுஞ்சய அப்படின்னு சொன்னால் மிருத்யு அப்படின்னா மரணம், மிருத்யுவை வென்றவர். ஏன்னா அவருக்கு மரணமே இல்லை. அப்படி மரணமே இல்லாதவரே நம்ம வணங்கிறதுனால நாமளும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ முடியும். அதுக்காக அவரை மிருத்யுஞ்சயா அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய இந்த ஸ்லோகத்துக்கு, இந்த மந்திரத்துக்கு மிருத்யுஞ்சய மந்திரன்னு பெயர் உண்டு. அதனால் அது மிருத்யுஞ்சய மந்திரம் என்பது நம்ம இந்த தெய்வ திருவிழாவில், கல்யாண திருவிழாவில் நம்ம இதை நிகழ்த்த போகிறோம். இந்த தெய்வ திருவிழாவில் இந்த மந்திரத்தை நம்ம நிகழ்த்த வேண்டும் என்கின்ற எண்ணம் எப்படி உங்கள் மனதில் உதித்தது? இது உண்மையிலேயே மிருத்யுஞ்சய மந்திரம் உருவான இடம் இதுதான், நம்ம கரூர் தான் இதில் இது உருவாயிருக்கு. மிக அற்புதமான ஒரு ஆன்மீக செய்தி இது. ஆமாம், சொல்லுங்க. அது எப்படின்னா, ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் தெய்வருங்க தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். அப்போது அசுரர்களெல்லாம் ரொம்ப பலசாலியாக இருக்கிறதுனால தெய்வர்களெல்லாம் ரொம்ப அவங்க அடித்து கொலை பண்ணிடுவாங்க. அப்போ தெய்வர்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. இவர்களுக்கு அசுரர்களுக்கு மரணம் இல்லை. ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு ஒரு மந்திரம், இந்த மிருத்யுஞ்சய மந்திரம் கிடச்சிருந்தது. அது சுக்கராச்சாரியர் சிவனை நோக்கி தவம் இருந்து அதை பெற்ற மந்திரம். அது அவர் அசுரர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. தேவர்களுக்கு அது தெரியாது. இது எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிரகஸ்பதி தன்னுடைய மகனான கச்சன் என்னும் தன்னுடைய புதல்வனே சுக்கராச்சாரியர்கிட்ட அனுப்புகிறாங்க. சுக்கராச்சாரியர் அதை சொல்லி கொடுக்கல. ஆனால் அவர் அவருடைய சுக்கராச்சாரியருடைய சீடராகவே ரொம்ப காலம் இருக்காங்க. அப்போ அசுரர்களுக்கெல்லாம் இது தெரிஞ்சிருச்சு, இவ பிரகஸ்பதியுடைய பையனு அப்படி சொல்லிட்டு. ஒரு தடவை அவனை கொன்னுட்டு அவருக்கே சாம்பலாக்கி கரைச்சிட்டு அவருக்கு குடிக்க வச்சிட்டார். சுக்கராச்சாரியர் குடிக்க வச்சிட்டார். அப்போது சுக்கராச்சாரிய வயிற்றுலேயே அவன் இருக்கான். இப்போது அவன் ஒவ்வொரு தடவையும் அந்த கச்சனை கொல்லும்போது சுக்கராச்சாரியர் அவருக்கு மந்திரம் சொல்லிவிட்டு அவனை திரும்ப உயிர்ப்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த தடவை அவனை உயிர்ப்பிச்சிட்டா இவருக்கு மரணம் வந்துடும். அப்போ இவர் அவனுக்கு அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவன் அந்த மந்திரத்தை சொன்ன பிறகு அவன் வெளியே வரான். திரும்ப அவன் இந்த சுக்கராச்சாரியருக்கு உயிர் கொடுக்குறான். இந்த காரணத்தினால அந்த மந்திரம் அப்படி தேவர்களுக்கு திரும்ப வந்துருச்சு. இது சுக்கராச்சாரியர் இங்கே தவம் இருந்து பெற்ற மந்திரம். கரூர் இல்லை தான் அது பெற்ற இதுன்னு ரொம்ப காலமாக நம்ம இதை யோசிச்சுட்டு இருந்தோம். சாரதா கல்லூரியில் திருநெல்வேலியில் இது மிகப்பெரிய விழாவாக கொண்டாடுவாங்க. மிருத்யுஞ்சய மந்திரம் ஹோமம் எல்லாம் நடக்கும். அது இங்கே செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அது நல்ல சந்தர்ப்பத்தில் பாலகிருஷ்ணன் அண்ணா நம்மக்கிட்ட வந்து கேட்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம ரொம்ப காலமாக நினச்சிட்டு இருந்தோம் இது நம்ம செஞ்சிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் சமயம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இந்த தடவை மந்திரம் மட்டும் சொல்லிடுவோம். அடுத்த இன்னொரு சந்தர்ப்பத்தில் இது ஹோமமாகவே நம்ம பண்ணிடலாம். சொல்வதுங்கிறது வேற, ஹோமம் செய்வது. ஆமாம், அந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஜபிச்சுட்டே ஹோமம் பண்ணுவாங்க. அதனால் இப்போதைக்கு அந்த ஜெபித்துட்டு செய்யறப்ப வந்து குழந்தைகள் செய்ய மாட்டாங்க. அது ஆன்மீக பெருமக்கள் தான் செய்வாங்க. ஆன்மீக பெருமக்கள் ஹோமம் செய்வாங்க, குழந்தைகள் எல்லாம் சுத்தி உட்கார்ந்து அந்த மந்திரத்தை சொல்லுவாங்க. ஆனா இப்ப குழந்தைகளே சொல்ல போறாங்க. நம்ம எல்லாரும் குழந்தைகள் தான், இறைவனின் குழந்தைகள் தான். நம்ம எல்லாரும் என்ன வயதா இருந்தாலும் இறைவனின் குழந்தைகள் தான். ஆமா, குழந்தைகள்னு சொன்னா அது சின்ன குழந்தைகள் மட்டும் நினைச்சிட கூடாது. எல்லாருமே நம்ம இறைவனுடைய குழந்தைகள் தான். அதனால எல்லாருக்கும் இதில் பங்கு உண்டு.
அதனால எல்லாரும் வந்து இதை பங்கேற்றுக்கணும்னு ஒரு சாதாரணமாக இந்த மகாமந்திரத்தை ஓதுவதுங்கிறது ஒரு விஷயங்க. ஆனால் இறைவனுக்கும் இறைவிகளுக்கும் திருமணம் நடக்கிற இந்த வேளையில் அந்த தெய்வீக வேளையில் இந்த மந்திரத்தை ஓதுவது என்ன பலன், எப்பேற்பட்ட மிகச்சிறந்த பலனை கொடுக்கும்ல? இப்போ எப்படின்னா உங்களுடைய டிவி சேனலுக்கு நம்ம கனெக்ட் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு கரெக்டாக அது வைப்ரேஷன்ஸ் எல்லாம் செட் ஆகணும், அந்த லைன் செட் ஆகணும். அப்படின்னா உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் நம்ம டைரெக்டாக கேட்கலாம். அதே மாதிரி அந்த ஈஸ்வரன் விழிப்பாக இருக்கும்போது, தெய்வங்களெல்லாம் விழிப்பாக இருக்கும்போது அந்த சந்தர்ப்பத்தில் நம்மளும் விழிப்பாக இருந்தோம்னு அவங்களுடைய அந்த எல்லா நன்மைகளும் அவங்களுடைய ஆசீர்வாத அனுகிரகம் எல்லாமே நமக்கு டைரெக்டாக கிடைக்கும். அதுக்காக இந்த சந்தர்ப்பத்தில் கோயிலில் தானம் பண்ணால் விசேஷம்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப சிறப்பானது. கோயிலில் திருடினா அது மிகப்பெரிய பாவம். அந்த மாதிரி கோயிலில் நல்லது, அது நல்ல சந்தர்ப்பத்தில் பண்ணுறதுனால அதுக்கு பலனை மிக மிக அதிகமாக இருக்கு. மந்திரம் சொல்லி அமர்ந்து சொல்லுவது, மந்திரம் சொல்பவர்கள் அந்த வார்த்தைகளை மந்திரங்களை காது கொடுத்து கேட்பது, அந்த நிகழ்ச்சிகளை பார்ப்பது எல்லாமே புண்ணியம்தான். ஆமாம் ஆமாம், எல்லாமே புண்ணியம்தான். சும்மா நமக்கு சொல்ல தெரியலன்னு சொன்னாலும் கூட அதை கேட்குறதே ஒரு மிகப்பெரிய புண்ணியம். இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால இதுக்கு மிருத்யுஞ்சய மந்திரா, ஏன்னா இதுக்கு பேரே மிருத்யுஞ்சய மந்திரா, ஏன்னா மிருத்யுவே வெல்லக்கூடிய இதுக்கு சக்தி உண்டு. இந்த அகால மரணம், அகால மரணம் என்ன துர்மரணம், அது எல்லாமே இது தடைபடும். மனநலமும் உண்டாகும், சரீரம் ஆரோக்கியம் பெறும், அப்புறம் எல்லா நம்ம ஊர் மக்களெல்லாம் அந்த அனுகிரகம் பெறுவார்கள், அவங்க எல்லாம் நலமோடு இருப்பார்கள். அதுக்காக நம்ம மட்டும் நல்லா இருந்தால் பிரயோஜனம் இல்லையே, எல்லாரும் நம்ம சுற்றி நல்லா இருந்தால். இறைவனுடைய ஊருங்கிறது உலகமே, நமக்கு தான் கரூர் ஊர். ஆமாம் 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 ஆமாம். அதுக்காக இது செய்கிறதுனால ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் நீங்கள் இந்த 108 குழந்தைகள் அது சொல்லணும்னா முதல்ல நம்ம தொடங்கிறது விநாயகருடைய ஒரு மந்திரத்தோட, பிரார்த்தனையோடு தொடங்குகிறோம், விநாயக காயத்ரியோட. அது அதுக்கப்புறம் அம்பாளை நம்ம துதிக்கிறோம், சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே சரண்யே த்ரெம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே, ஏன்னா அம்பாளை துதிக்கிறோம். இதில் அம்பாளுடைய 7 நாமங்கள் அதிலே இருக்கு. ஸோ அவ சர்வமங்கல மாங்கல்யே, ஏன்னா எல்லா மங்களத்துக்கும் அவ இருப்பிடம். அவளை நம்ம துதிக்கிறதுனால நமக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும். அது ரெண்டும் நம்ம 11 தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் மிருத்யுஞ்சய மந்திரத்தை 108 தடவை சொல்ல போகிறோம். அது எத்தனை வரிகள் கொண்டது? அது 4, சின்னதாக பார்த்தீங்கன்னா 4 வரி மாதிரி இருக்கும், ஆனால் 2 வரி தான். த்ரெம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்தனம் உருவாருக்கமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷிய மாம்ரதாத். அதனுடைய பொருள் என்னங்க? த்ரெம்பகம் யஜாமக, த்ரெம்பகம் என முக்கண்ணன், முக்கண்ணன் ஞான கண் உடையவன், எல்லாம் அறிந்தவன் சிவபெருமான். சிவபெருமான் த்ரெம்பகம் யஜாமக, யஜாமக என ஆராதனை செய்கிறோம், யஜிக்கிறோம் என ஆராதனை செய்கிறோம். த்ரெம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்தனம், சுகந்தி என்று சொன்னால் நறுமணம் உடையவர் என, சுகந்திம் புஷ்டி வர்தனம் நம்மையெல்லாம் போஷிப்பவர், புஷ்டியை கொடுப்பவர் என்ன அர்த்தம். அப்போது இந்த புஷ்டி யார் கொடுப்பாங்க? இன்னும் நமக்கு சாப்பாடு தான் கொடுக்குது. இப்போ சாப்பாடு எங்கேருந்து வரும்? பூமியிலேருந்து வரும். அப்போ பூமி உடைய அம்சமாக உள்ளவர் அப்படின்னா ஒரு எல்லா பூதங்களுக்கும் அவர் அதிபதி. அது எல்லா பூதங்களும் 5 பூதங்களும் அவருடைய கட்டளைப்படி தான் அவங்க செயல்படுகின்றன. அதனால் அந்த எல்லா பூதங்களுக்கும் அதிபதியாக உள்ள அந்த முக்கணனை நம்ம வணங்குகிறோம். இது முதல் வரியுடைய அர்த்தம். சுகந்திம் புஷ்டி வர்தனம் உருவா ருக்கமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷிய மாம்ரதாத். உருவா ருக்கம் அப்படின்னு சொன்னால் வெள்ளரி காய், வெள்ளரி காய் அதை பழுத்திருச்சுன்னு சொன்னால் அதோடைய காம்பிலிருந்து அதுக்கு ஒரு அது விடுபடும். அது விடுபடுறது நமக்கு தெரியாது. அப்போ அதை நீங்கள் வெள்ளரிக்காயை எடுத்துட்டிங்கன்னா அது எளிதாக வந்துடும், பிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி நம்ம உருவாருக்கமேவ பந்தனாத், இந்த பந்தனத்திலிருந்த துக்கத்திலிருந்த நம்மை விடுவிப்பாயாக. உருவாருக்கமேவ பந்தனான்
மிருத்யோர் முக்ஷிய, மிருத்யு அப்படின்னு சொன்னால் மிருத்யுவிலிருந்து என்னை விடுவிப்பாயாக. மிருத்யு என்பது எப்பெல்லாம் நமக்கு இது போதுடா சாமி அப்படி வருமோ, இல்லை மரண பயத்தை மட்டும்தான் குறிப்பிடுவாங்க, எல்லா பயங்களையும் எல்லா பயமும் நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு தோணுமே சில நேரத்தில், அதுவும் மரணம் தானே, அந்த மரணத்திலிருந்து நம்மை விடுவிப்பாயாக. மிருத்யோர் முக்ஷிய மா அமிர்தாத், அமிர்தத்திலிருந்து இல்லை, ஏன்னா அமிர்தத்தோடு என்னை இணைப்பாயாக, நாங்கள் மரணமில்லாத ஒரு பெருவாழ்வு கொடுப்பாயாக, மிருத்யுவிலிருந்து நம்மை காப்பாற்றுவாயாக என்பது இதோடைய பொருள். திருநெல்வேலியிலாம் நடத்தினதா சென்னையை? ஆமாம். ஆனால் இந்த மந்திரம் உச்சரிக்கப்பட வேண்டிய ஒரு ஆதி அவரே தோன்றிய இடம் கரூரில் நிகழ்வதுங்கிறது வந்து ரொம்ப பெருமையான ஒரு பெருமையான விஷயம், புண்ணியமும் கூட. இப்ப தெய்வ திருமணங்கள்ல நீங்க முன்னின்று இந்த மகாமந்திரம் ஓதுதலை நடத்துறீங்க, இதுல எப்படி பங்கு கொள்வது? நம்ம கல்லூரியில இருந்து வருவாங்க, மலர் பொதுமக்களும் வரலாமா? எப்படி அவர்கள் உங்களை தொடர்பு? அதுதான் இப்ப குழந்தைகள் என்பது நம்ம வயது வித்தியாசம் இல்லாம இறைவனின் குழந்தைகள் தான் எல்லாருமே நம்ம வரலாம். இதுக்கு 1008 பேர் அப்படி எல்லாம் இல்ல, இது எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருக்கும் மரணம் உண்டே, அதனால எல்லாரும் அதுல இருந்து தப்பிக்கணும்னு நினைப்பாங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரும் புஷ்டியை அடையணும் என்பது எல்லாருடைய விருப்பம். அதனால யாரெல்லாம் புஷ்டி அடையணும், யாரெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், யாரெல்லாம் மிருத்யுவிலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த விழாவில் பங்கு கொள்ளலாம். இதுக்கு நம்ம கல்லூரியுடைய 2 பேராசிரியர்கள் இதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களுடைய நான் எண்ணு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த எண்ணுக்கு நீங்கள் யாரெல்லாம் பங்கு ஏற்றுக்கிறீங்களோ அவங்க எல்லாம் அதுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுக்கலாம், உங்களுடைய செய்தி அனுப்பலாம். நானும் கலந்து கொள்கிறேன், நம்ம டீம் கலந்து கொள்கிறது. ஏதாவது அந்த மகிழா மண்டல எத்தனை பேர் நம்ம கலந்துக்கிறோம் அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது நமக்கு எண்ணுக்கு சரியா வருதா என்பது நம்ம பார்த்துக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். சரிங்க, இப்போ வந்து அந்த மந்திரத்தை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணுமா, இல்லை அன்று வந்து சொன்னால் போதும்? இல்லை இல்லை, அன்றைக்கு வந்து சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த எல்லா மந்திரங்களையும் நம்ம வீடியோ அந்த யூடியூபில் உள்ளது லிங்க்கு வீடியோ நான் அனுப்புகிறேன். உங்கள் யார் தொடர்பு கொண்டு நான் கலந்துக்கிறேன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் அனுப்பிச்சிருப்போம். ஆமாம், எல்லாருக்கும் அனுப்பிடுவோம். அந்த 3 மந்திரங்களையும் நம்ம சொல்லிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருந்தோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் எளிதாக எல்லாருக்கும் சொல்வதற்கு சொல்றதுக்கு வலிமை வாய்ந்தது. ஆமா ஆமா ஆமா, மிகப்பெரிய வலிமை வாய்ந்தது. பல பல்லாயிரம் வருஷங்களாக மகான்கள் ரிஷி முனிவர்கள் எல்லாம் உச்சரிச்சுட்டு ஆமா வந்த மந்திரங்கள் அது. அவங்க உச்சரிப்பதனாலேயே அவருக்கு அவருடைய தப பலம் எல்லாம் அதில் இருக்கும். அதனால் அது உச்சரிக்கிறதுனால அந்த பலன் நமக்கும் கிடைக்கும். அதுக்காக முதல்ல விநாயகரை நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு இதை சொல்ல போகிறோம். அம்பாளை நம்ம சர்வமங்கல மாங்கல்ய அந்த இதுவும் சொல்லிட்டு அப்புறம் இந்த மிருத்யுஞ்சய மந்திரத்தையும் நம்ம சொல்ல போகிறோம். அது ஒரு 11 தடவை, அம்பாளோட இது 11 தடவை, அப்புறம் மிருத்யுஞ்சய மந்திரம் ஒரு 108 தடவை நம்ம சொல்ல போகிறோம். ரொம்ப நேரம் இல்லை, கொஞ்சம் நேரம்தான். அந்த நேரத்தில் நம்ம அதை சொல்ல சொல்ல நம்முடைய அந்த சக்தி எப்படி அது பலமாக ஆகுது என்பது நமக்கே புரியும். அது அவ்வளவு நமக்கு புத்துணர்வு. ஆமாம், அவ்வளோ நமக்கு புத்துணர்வு கொடுக்கும். அதனால் இந்த மந்திரம் சொல்கிறதுனால நம்ம குடும்பத்துக்கோ நம்முடைய ஊருக்கோ நம்முடைய எல்லா உற்றார் உறவினர்கள் எல்லாருமே ஆனந்தமாக இருக்கிறதுக்கு அந்த அமிர்த அனுபவத்தை பெறுறதுக்காக இது எல்லாரும் வந்து இதில் கலந்துக்கணும்னு நான் உங்கள் எல்லாருக்கிட்டவும் நான் கேட்டுக்கிறேன். எல்லாரும் வரணும். அந்த எண்ணை வந்து நம்ம இப்போ சொல்லிடலாங்க. அது தவிர இந்த நிகழ்ச்சியின் போது அந்த நம்பர் வந்து கீழே வந்து பதிவிட்டுருவோம். ஒரு முறை நம்பரை நம்ம நீங்களே சொல்லிடுங்களேன், குறித்து கொள்ளலாம். ஏன்னா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கோம், குறித்து கொள்ளலாம். ஆமாம், 8 8 3 8 7 5 4 9 7 2. இன்னொரு தடவை சொல்கிறேன், 8 8 3 8 7 5
நாலு ஒம்பது ஏழு ரெண்டு. இந்த மீனாட்சி இன்னும் நம்முடைய பேராசிரியர் அவங்களுடைய இது. இது இன்னொன்று எட்டு ஜீரோ ஏழு ரெண்டு ஒன்பது ஒன்பது ஐந்து ஆறு ஏழு ரெண்டு. இன்னொரு தடவை சொல்கிறேன், எட்டு ஜீரோ ஏழு ரெண்டு ஒன்பது ஒன்பது ஐந்து ஆறு ஏழு ரெண்டு. இந்த ரெண்டு எண்களை நீங்கள் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டா போதும். ஆ, வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுடைய செய்தி அனுப்பலாம். அனுப்புறதுக்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா போதும். மற்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் திருப்பி நம்ம பேராசிரியர்கள் அனுப்பிச்சு வச்சுருவாங்க. மூன்று வழிபாட்டு முறைகளையும் அனுப்பிச்சு வச்சுருவாங்க. ஆமாம், மூணும் அனுப்பி வச்சுருவாங்க. காலையில் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி அந்த திருமணத்தின் அன்று வந்து நீங்கள் சொல்ல சொல்ல திரும்ப சொல்ல எளிதாக இருக்கும். ஆ, திரும்பவும் சொல்லலாம், எல்லாரும் சேர்ந்தியும் சொல்லலாம். யாரெல்லாம் சேர்ந்து சொல்ல முடியுமோ அவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். யாருக்கெல்லாம் அது சொல்கிறது புதுசாக வந்திருக்காங்க, நமக்கு இப்போ தான் தெரிஞ்சது, நம்ம இத்தனை நாளை ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படி சொன்னால் அவங்க அங்கே இது பண்ணலை. உங்களுக்கு அந்த இதுவும் பேப்பரில் பிரிண்டடும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க பாலகிருஷ்ண அண்ணா. அதுவும் நம்ம பார்த்து கூட சொல்லலாம். அப்புறம் இத்தனை நாள் நமக்கு இன்னும் நாள் இருக்குது, அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அபியாசம் பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் இருக்குது. அபியாசம் பண்ணும்போது நமக்கு அந்த அதோடைய இஃபெக்ட் நமக்கு தெரியும். அதனால் நம்ம அதை நல்லா செஞ்சுட்டு நம்ம வரலாம். கரூர் மக்கள் இந்த தெய்வ திருமண விழாவில் கலந்து கொள்வதோடு இந்த மகாமந்திரம் ஓதும் நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அம்பா அவர்கள் விரும்பி கேட்டுக்கொண்டுள்ளார்கள். அவருக்கு மிகுந்த நன்றியை சொல்லுவோம். பொதுவாக நம்ம திருமணம்னு சொன்னால் வருவோம், சும்மா ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அப்புறம் போயிடுவோம். அதுக்கு இது ஒரு இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு. அங்கே உட்கார்றதுக்கு நம்ம இந்த சிவபெருமானுடைய குழந்தைகளை அவங்களுடைய மடியில் தானே உட்காருவாங்க, அதனால் உள் பிராகாரத்தில் தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. 108 பேர் அங்கே தான் அமர முடியும். ஆமாம், அங்கேயே உட்கார முடியும். அங்கே உட்கார்ந்து நம்ம இவ்வளோ நேரம் சொல்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்தது நமக்கு எல்லாம் இந்த குழுவினருக்கு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது இறையர். ஆமாம், அவருக்கு இந்த மனசு கொடுத்தது, இந்த ஏற்பாடு பண்ணி வைக்கிறதுக்கு எல்லாம் மனசு கொடுத்தது அந்த திருவருள். அது எல்லாருக்கும் நமக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மிகவும் நன்றிங்க. நமஸ்காரம்.